ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் கிச்சன். இன்றைக்கி வந்து எக்கை வச்சு ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி பண்ணிடலாம். எக்கை நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. இதில் உள்ள மஞ்சள் கருவை நம்ம கட் பண்ணிடலாம். இதில் உள்ள மஞ்சள் கருவை எடுத்து தனியாக வச்சுருங்க. முட்டையில் உள்ள மஞ்சள் கருவை வந்து சின்ன பிள்ளைகளுக்கு ரைஸ் கூட அரைச்சி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து வெள்ளைக்கரு இருக்கிறேன், இதை வந்து நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பிடிச்சி பிடிச்சா கட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடலை மாவு வந்து 5 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கடலை மாவில் அந்த முட்டை எல்லாம் கோட்டிங் ஆகிற மாதிரிக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. நிறைய தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயுது, மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முட்டை வந்து சின்ன சின்ன போலை இதில் போட்டுக்கோங்க. இதை ஒவ்வொன்றா போட்டு பொடிச்சு எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக இதை மாற்றி போட்டுக்கோங்க. மாற்றி போட்டு ஒரு நிமிஷம் பொரிய விடலாம். லைட்டை திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்ச உடனே நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இதேமாரி அடுத்ததையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா பொரிஞ்சிட்டு இதையும் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு நல்லா மேலே ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இல்லைன்னா பட்டராது, இல்லைன்னா 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாட்டு இருக்கும். இதில் வெங்காயம் எப்படி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, இதை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் பச்சை மிளகாய், மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. முட்டையிலையும் போட்டிருப்போம், இதில் பார்த்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மத்தத்தூள் கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு லைட்டாக ஃப்ரை ஆன உடனேயே டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே அரை ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல எக், இதை ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர்த்தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது ரைஸ் கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், முட்டையை வச்சு டேஸ்டியான ஒரு ரெசிபி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.